ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த குரூப்பில் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டவுட்ஸை க்ளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக க்ளியர் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் பற்றி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோஸ் வந்து நிறைய பேத்துக்கு போகும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்னென்ன டவுட்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டவுட்டு வந்து, மினாக்ஸிடைல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மினாக்ஸிடைலுக்கு பதிலாக வேறு ஏதாவது மாற்று மருந்துகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மினாக்ஸிடைலே வந்து இப்போதைக்கு எதுக்கு அதான் இப்போதைக்கு இருக்கிறதுல பெஸ்ட்டு வந்து மினாக்ஸிடைல் தான் ப்ரோ. அப்படி இல்லை மினாக்ஸிடைல் வேண்டாம், நான் மினாக்ஸிடைல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கலை, அது ஒரு மாதிரி பொறி பொறியாக வருது, அந்த சந்தேகத்துக்காக தான் கேட்குறாங்க. ஹீட்டு வந்து ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸோ நான் வேறு ஏதாவது மாற்றி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற மினாக்ஸிடலோட ரேஞ்ச் என்னன்னு பாருங்கள். அது 5% 10%? மேக்ஸிமம் 10% யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. 5% யூஸ் பண்ணியே பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற டேம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இல்லை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து தப்பு கிடையாது. அதாவது ஒரு நாளைக்கு 3 times யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க, இல்லை 2 times யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க, அதை 1 time ஆக்குங்க. இல்லை டெய்லி யூஸ் பண்ணுறது 1 day to 1 day யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த வீக்கம் குறைஞ்சது அப்படின்னா நீங்கள் மினாக்ஸிடைலே கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா மினாக்ஸிடைல் தான் இப்போதைக்கு கிடைக்கிற சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ராடக்ட். ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறம் ஹேரை சரி பண்ணிக்கிறதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. இல்லை வேறு வழி இல்லை, வேறு நான் மாற்றி தான் ஆகும் அப்படின்னா பெஸ்ட்டு வே வந்து PRP. அப்படி இல்லை அப்படின்னா ஃபெனஸ்ட்ரேட் போங்க, லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஃபெனஸ்ட்ரேட் டேப்லெட் சாப்பிட்றது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபெனஸ்ட்ரேட் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் பண்ணுன்ற ஒரு மித்தும் இருக்குது. சில பேர் வந்து அது இன்னும் நம்பவும் செய்கிறாங்க, இருக்கவும் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அதை லாஸ்ட் சான்ஸாக வச்சுக்கலாம். நீங்கள் PRP வேண்டான்னு மினாக்ஸிடைல் வேண்டான்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா PRP இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். PRP முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபெனஸ்ட்ரேட் போகலாம், டேப்லெட் ஃபெனஸ்ட்ரேட் டேப்லெட்டோ இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போகலாம். நீங்கள் பெஸ்ட்டு வந்து மினாக்ஸிடைல் வந்து 5% யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து இன்னும் பிம்பிள்ஸ் வருது இல்லை நான் மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா PRP இஸ் அ பெஸ்ட் வே. ஸோ அண்ட் அப்புறம் PRP வந்து நிறைய டேர்ம்ஸ் நிறைய இருக்குது. PRP வந்து இப்போ நிறைய வந்து அட்வான்டேஜ் வந்துருச்சு. ஸோ நிறைய அட்வான்டேஜான PRPஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். அடுத்து வந்து ஸ்கிளாப் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது நிறைய பேத்துக்கு இப்போதைக்கு ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை பற்றி ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிடுறேன். இப்போது கிரேடு வந்து 5th grade 6th grade இருக்க பால்னஸ் இருக்கவங்களை வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் நம்ம பண்ணுவோம். பண்ணாலுமே வந்து அவங்களுக்கு வந்து டோனர் ஏரியா வந்து இருக்காது, சுத்தமாக டோனர் ஏரியா இருக்காது. ஸோ அவங்க அந்த ப்ரைவேட் பார்ட்லேயோ இல்லை ஆம்பிட்லேயோ இல்லை பியர்டுலேயோ வந்து தாடியிலேயோ அந்த கிராஃப்டை வந்து எடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஜென்ரலாக நடக்கிறது தான் நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட டோனர் ஏரியாவில் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை எடுத்து வந்து அவங்க பால்னஸை கவர் பண்ணுவாங்க. கவர் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், நம்ம வெயிலில் நிற்கும் போது முடி வந்து கொஞ்சம் இல்லாத மாதிரி தெரியும் அப்படின்னு, அந்த ஏரியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி பச்சை குத்தி விட்ருவாங்க. அதான் வந்து ஸ்கிளாப் பிக்மெண்டேஷன். அதாவது நம்மளோட ஹேர் என்ன கலரில் இருக்கும், ஒரு சில பேத்துக்கு எல்லாம் டார்க்காக இருக்கும், ஒரு சில லைட்டாக சம்பட்டையாக இருக்கும், ஒரு சில பேர் அந்த டைப்பில் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதே கலரில் பச்சை குத்தி விட்றது தான் வந்து ஸ்கிளாப் பிக்மெண்டேஷன். ஸ்கிளாப் பிக்மெண்டேஷன் பண்ணிக்கலாமான்னா பண்ணிக்கலாம், அதனால சைடு எஃபெக்ட்ஸாக கிடையாது. நீங்கள் பச்சை குத்துற அந்த நீடில் மட்டும் வந்து பியூராக சுத்தமாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை குத்திக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. இது வந்து எப்படி இது வந்து பெஸ்ட் வேவா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஒரு ஒஸ்ட் கேஸில் பெஸ்ட் வே, அதாவது எனக்கு வந்து டோனர் ஏரியாவே இல்லை பிரதர், ஆனால் நான் வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் பண்ணி எனக்கு ஹேர் ரொம்ப முக்கியமாக படுது, நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வேவில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கவோ இல்லை வந்து ஒரு ஃபோட்டோஸில் எடுக்கும்போதோ உங்களுக்கு வந்து ஹேர் இருக்க மாதிரியும் ஹேர் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரியும் காட்டும். உங்களோட பால்ட் ஏரியாவை காட்டாது, வெயில் நின்னாலும் கூட அது கருப்பாக தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ ஈவன் டையை வந்து உங்கள் ஸ்கிளாப்பில் அடிச்சுக்கிட்டிங்கன்னா என்ன நடக்குமோ அதே மாதிரி தான். பட் ஆனால் இது பெர்மனெண்ட், ஏன்னா பச்சை குத்துறதுனால இது பெர்மனெண்ட். நீங்கள் மொட்டை போட்டால் தெரியுமான்னு கேட்டால் தெரியும். ஸோ நீங்கள் அது வந்து அதுக்காக தான் அது வந்து தெரிஞ்சவங்ககிட்ட பண்ணணும். சும்மா நானா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து டாட்டோ ஷாப் வச்சிருக்காரு நான் போய் அங்கே பச்சை குத்திக்கிறேன்னு நீங்கள் குத்துனீங்கன்னா அதோட டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இதை பண்ணுறவங்ககிட்ட போய் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க, இதோட ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து, இப்போ டோனர் ஏரியா வந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க பிரதர், நான் டோனர் ஏரியா டேமேஜ் பண்ணதை வந்து நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வழி இருக்குது, அந்த ஸ்கிளாப் பிக்மெண்டேஷன் அவங்களுக்கும் பண்ணலாம். இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் லாங் ஹேர் தான் போகணும், அதாவது ஹேர் வந்து லாங்காக வளர்த்தா தான் உண்டு. டோனர் ஏரியா ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க, அங்கே போய் ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் நான் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அது வந்து என்னை கேட்டால் வேண்டாம், நீங்கள் வந்து அந்த டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ்க்கு போகாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, டோனர் ஏரியாவிலேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா திருப்பி அந்த இடத்துல முடி வளரப்போகிறதே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதுதான் வந்து ஃபஸ்ட்டே நம்ம சூஸ் பண்ணும்போதே கரெக்டான கிளினிக்கை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு டோனர் ஏரியா வந்து ரொம்ப குசகுசன்னு எடுத்துட்டாங்க, எங்கே இருந்து முடி கம்மியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கிளாப் பிக்மெண்டேஷன் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு பெஸ்ட் வேவாக இருக்கும்.
ஸோ அதுக்கடுத்த ஒரு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பிஆர்பி இது மெனாக்சிடல் பதிலாக சொல்லிச்சு, ஸ்கிளாப் பிக்மெண்டேஷன் சொல்லிட்டோம். ஸோ கிரேடு என்ன, எந்த கிரேடில் இருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியலை, எந்த கிரேட் பால்னஸ் இருக்கேன், எனக்கு வந்து எவ்வளோ கிராஃப்ட் வைப்பாங்க. இப்போ வந்து நிறைய கிளினிக்ஸில் வந்து எனக்கு வந்து நிறைய இப்போ வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. நிறைய கிளினிக்கில் வந்து ஒரு பேக்கேஜாக பிளான் பண்ணுறாங்க, எனக்கு வந்து பாதி ஹெட்டுக்கு இவ்வளோ காசு, ஃபுல் ஹெட்டுக்கு இவ்வளோ காசுன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தவரை உங்கள் கிரேட்னஸை பொறுத்து தான் பிரதர். உங்கள் கிரேட்னஸ் அண்ட் வந்து எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து அனத்தீஷியா எடுக்க முடியும், எவ்வளோ அனத்தீஷியா உங்களுக்கு கொடுக்கணும், எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் உங்களுக்காக ஒர்க் பண்ணணுன்றதை வச்சு தான் ரேட்டை வந்து எல்லா கிளினிக்லையுமே வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி கவரேஜ் இருக்குது, உங்களுக்கு அதாவது எவ்வளோ பால்னஸ் இருக்குது அப்படின்றத நீங்களே ஒரு செல்ஃப் ஷாட் வச்சே பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக கூகுளில் நீங்கள் தேடினீங்கனாலே கிடைக்கும் பால்னஸ் கிரேடுன்னு, அதை வச்சு நார்மலாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றது தெரில. ஒரு சர்ஜரியை வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே முடிக்க முடியுமான்னு கேட்டால், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் சொல்கிறதே வந்து உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு நாள் ஒதுக்கி வச்சிடணும். அந்த டைம் வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ரீயாக இருக்கணும். ஒரு சர்ஜரி 2 days கண்டிப்பாக நடக்கணும். அதாவது ஒரு 1500 கிராஃப்ட்லேருந்து ஒரு 3000 to 4000 கிராஃப்டை வந்து இப்போலாம் ஒரு சிங்கிள் டேல வந்து ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ண முடிகிற அளவுக்கு டெக்னீஷியன்ஸும் இருக்காங்க, அதே மாதிரி டாக்டர்ஸும் இருக்காங்க. மினிமம் வந்து ஒரு 2 days, அதாவது இப்போ கிரேட் 1 கிரேட் 2 இருக்கவங்கலாம் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணிக்கிறவங்களுக்குலாம் 1 day முடிஞ்சிடும். நீங்கள் கிரேட் 3 மேலே போகும்போது உங்களோட விருப்பம்னு ஒன்று இருக்குது. அதாவது சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து பின்னாடி வந்து நான் அப்ரமேட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் பண்ணி ரிசல்ட் காட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சில கிளினிக்ஸில் வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நிறைய பேட் ரிவ்யூஸும் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரண்ட்டில் மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க, நம்ம ரிசல்ட்டை பார்த்துட்டு நான் பின்னாடி பண்ணிக்கிறேன்றாங்க. ஸோ பெஸ்ட் வே, நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் அப்படி பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஒரு செட்டப்பில் பண்ணி முடிச்சிருவாங்க. பண்ணி முடிச்சுட்டு ஆனால் அவங்களுக்கு கிராஃப்ட் வந்து ஆக்சுவலாக நிறைய தேவைப்படும். ஏன்னா அவங்களோட பால்னஸை கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய கிராஃப்ட் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மினிமம் நீங்கள் ஒரு 2 days வந்து ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதை வந்து உங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் லீவு போடுறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணதுக்கப்புறம் வித்தின் ஒரு 10 to 12 வந்து நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் பெஸ்ட்டு, இல்லை ஐடி பீப்புள்ஸ் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா பெஸ்ட்டு, இல்லை வெளியில் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 week to 10 வந்து ஏதாவது ஒரு மெடிக்கல் லீவ் ஏதாவது ஒன்று போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க, வீக்கமெல்லாம் வத்தட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட ஜென்ரல் லைஃப் வந்து நார்மலாக மூவ் ஆக ஆரம்பிங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதுக்கான வீடியோ அடுத்தடுத்து போடுறேன். ஒரு லைவ் செக்ஷன் வைக்கலாமா வேணாமான்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு பிளான் இருக்குது லைவ் செக்ஷன் வச்சுக்கலான்ட்டு. லைவ் செக்ஷனில் எல்லாரும் உங்களோட ஃப்ரீ டைமிங் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு கீழே சொல்லுங்கள். அந்த எவ்வளோ பேர் எவ்வளோ டைமிங்கில் ஃப்ரீயாக இருப்பீங்க அந்த டைமில் நம்ம ஒரு லைவ் செக்ஷன் கண்டக்ட் பண்ணுவோம். ஏன்னா லைவில் கொஸ்டின் கேட்டு அதுக்கு பதில் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக என்னால் சொல்ல முடியும். ஸோ டாக்டர்கிட்டே நான் கேட்டிருக்கேன், ஒரு இன்டர்வியூக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அதோட. அதை மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஒன் ஸ்டாப் கிளினிக்கில் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறதுக்கு வர்றாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ அதுக்காக. அவங்ககிட்ட நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸுமே இருக்குது, நல்ல டாக்டருமே இருக்காங்க, நிறைய பேர் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் போயிட்டுருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக. மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணும், அதுக்குள்ள டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம், பாருங்கள். தேங்க்யூ.